இந்திய வாஸ்துசாஸ்திரம். வாஸ்துசாஸ்திரம், இருக்கும் இடம் நன்றாக அமைந்தால் எல்லாமே சிறப்பாகவும் வளமாகவும் அமையும் என்பது பெரியோர் வாக்கு. இருக்கும் இடம் நன்றாக அமைவதற்கு வழிகாட்டுவதே வாஸ்துசாஸ்திரமாகும். ஒரு கட்டடத்தை கட்டுபவர்கள் அதில் தங்களுக்கு என்னென்ன வசதிகள் இருக்க வேண்டும் என்பதில்தான் கவனம் செலுத்துவார்கள். அதில் தவறு இல்லை. ஆனால் இக்கட்டடத்தை எப்படி கட்டினால் அதில் வாழப்போகும் தங்களுக்கு சகல இன்பங்களும் மகிழ்ச்சியும் கிட்டும் என்பதிலும் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். அதற்கு வழிகாட்டுவதே வாஸ்து சாஸ்திரமாகும். வாஸ்து சாஸ்திரம் என்பது இந்து மதத்தை சார்ந்ததும் என்று பலர் கருதுகிறார்கள். அது தவறு. அது மதங்களுக்கு அப்பாற்பட்டது. எல்லா மதங்களுக்கும் பொதுவானது. ஒரு வீட்டில் வாழ்பவர்கள் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் அனைத்து பாக்கியங்களையும் பெற்றவர்களாகவும் வாழ வேண்டும் என்பதே வாஸ்து சாஸ்திரத்தின் குறிக்கோளாகும். அதில் மதங்களுக்கு இடமே இல்லை. பஞ்சபூதங்கள், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆகிய ஐந்தும் பஞ்சபூதங்களாக குறிப்பிடப்படுகின்றன. அந்த பஞ்சபூதங்களின் தகுந்த விகிதமுறை சேர்க்கையே வாஸ்துவாகும். பஞ்சபூதங்களில் காற்று, ஆகாயம் ஆகியவை இரண்டும் நமக்கு உட்பட்டவையும் அல்ல. அவற்றை நம்மால் கட்டுப்படுத்தவும் முடியாது. ஆனால் நிலம், நீர், நெருப்பு ஆகியவற்றை நம்மால் கட்டுப்படுத்தி சரி செய்து கொள்ள முடியும். அவற்றை தகுந்த முறையில் சேர்த்து கொள்வதில்தான் நம்முடைய வாழ்க்கை முறை அமைகிறது. சாஸ்திரம் என்பது உலகில் உள்ளோர் அனைவரும் ஏற்கக்கூடியதாகவும் இருக்க வேண்டும். அனைவருக்கும் எட்டக்கூடியதாகவும் இருக்க வேண்டும். ஒரு சாஸ்திரத்திற்கு இருக்க வேண்டிய அத்தனை இயல்புகளும் வாஸ்து சாஸ்திரத்திற்கு இருப்பதால்தான் அதை எல்லோராலும் ஏற்றுக்கொள்ள முடிகிறது. வாஸ்து சாஸ்திரம் என்பது காலத்திற்கு அப்பாற்பட்டது. நாடு, இனம், மொழி ஆகியவற்றிற்கும் அப்பாற்பட்டது. வீடு கட்டி வாழ்பவர்களின் நலனை கருத்தில் கொண்டு உருவாக்கப்பட்டது. வீடு கட்டுபவர்களுக்கு சரியான பாதையை காட்டும் வழிகாட்டி. ஒரு வீடு என்பது அதில் வாழ்பவர்களுக்கு செல்வம், செல்வாக்கு, ஆரோக்கியம், வெற்றி, புகழ் போன்றவற்றை தேடி தருவதாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட வீடு எவ்வாறு அமைந்திருக்க வேண்டும் என்பதை விளக்குவதே வாஸ்து சாஸ்திரமாகும். வளமான வாழ்க்கையை அமைத்து கொடுப்பதற்கு ஒரு வீட்டின் பாகங்கள் எவ்வாறு அமைந்திருக்க வேண்டும் என்பதை விளக்குவதே வாஸ்து சாஸ்திரமாகும். Thank you.